வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பாலக் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட, இல்லை ஜீரா ரைஸ், இல்லை சப்பாத்தி, இல்லை பரோட்டா, எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து பட்டர் 2 டீஸ்பூன், 2-3 பல் பூண்டு வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 2 பிரிஞ்சி லீஃப், பே லீஃப்னு சொல்லக்கூடியது, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், வெங்காயம் 2 முழு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து 3 தக்காளி வந்து நல்ல பல்ப்பு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பன்னீர் 200 கிராம், கீரை 1 கட்டு, பாலக்கீரை நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கீரையை மட்டும் தனியாக வடித்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை வந்து எப்படி ஃப்ரை பண்ணுங்கிறது வேறு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ரோஸ்ட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து நல்ல இலுப்பச்சட்டி காஞ்சிருக்கணும். பட் இந்த மாதிரி நல்ல பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டுருக்கேன். பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் அந்த ஏலக்காய், கிராம்பு, பேலீஃப் இது 3 ஏலக்காயும் கிராம்பையும் நல்லா பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். மேலே தோலியெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து அம்மியில் வச்சு இடிச்சுக்கலாம். இல்லை அந்த குட்டி கல் இருக்கு இல்லையா, அந்த இடிகல்லில் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். இதை பேலீஃபு, ஏலக்காய், கிராம்பு போட்டதுக்கப்புறம் 3 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நசுக்கி பொடி பண்ணி போட்டிருந்தாலாம் ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்டியாக கொடுக்கும். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1-2 நிமிஷம் வதக்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், 2 வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். நீட்டமாக கூட அரைஞ்சிக்கலாம், இல்லை நம்ம நல்ல பொடியாக வேணும் அப்படிங்கிறவா பொடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்ல கிளாஸ் போல் நல்லா வதகணும். அந்த மாதிரி வதகிறதுக்கு இதுக்கு தேவையான 1 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துட்டுருக்கேன், நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர அளவுக்கு, செவந்து பிங்கிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தக்காளியோட பல்ப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த தக்காளி விட்டதுக்கப்புறம் அது திரும்ப எண்ணெய் வந்து திரும்ப பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதகணும். இந்த குக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தக்காளியை போட்டு லேசாக ஒரு கொதி வரும்போது இதுக்கு தேவையான சால்ட்டு, இதுக்கு அடுத்ததாக காரப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் இதை போட்டு இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கார வாசனை, மஞ்சள் பொடி வாசனை, இது எல்லாமே இந்த தக்காளியோட வாசனை எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். லேசாக வதங்கி எடுத்து பச்சை வாசனைலாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு வதங்கினா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை வேக வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்ச கீரையை வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி எல்லாம் நீக்கிட்டு அதை வந்து லேசாக மிக்ஸி ஜாரில் இன்ச்சில் வச்சு லேசாக ஒரே ஒரு சுற்றி நல்லா இந்த மாதிரி நல்ல க்ரீன் கலர் கீரை வந்து வெந்த கீரை சூப்பராக கிடைக்கும். இதோட ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அதோட பிளெண்ட் ஆகணும், அந்த வெங்காயம், தக்காளி, அந்த கீரையோடு சேர்ந்து, அந்த கீரையும் சேர்ந்து அதோட காரம், உப்பு எல்லாமே, அந்த புளிப்பு இது எல்லாமே பிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். 1-2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த கீரை வேக வச்ச அந்த தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த லிக்விட் பதம் வந்து பாலக் பன்னீருக்கு எந்த அளவுக்கு கிரேவி வந்து லிக்விடாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த கீரையோட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கீரையிலையும் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதுக்கும் உப்பு வந்து செகண்ட் டைம் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிச்சாச்சு. நல்ல ஃபைனல் ஸ்டேஜ் கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பொரித்து வச்ச அந்த பன்னீரை வந்து இதோட ஆட் பண்ணி மேலே வந்து கொத்தமல்லி, பச்சை வெங்காயம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி பச்சை வெங்காயம்லாம் போடலை, எனக்கு தீந்து போயிடுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலே வந்து பச்சை வெங்காயம், கொத்தமல்லியெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ஜீரா ரைஸ் கூட பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜீரா ரைஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப ஈஸி. கீ ரைஸ் மாதிரி தான் ஜீரா ரைஸும். கீயில் வந்து ஜீரகத்தை தாளித்து போட்டாக்க
ரெடி ஆகிடும். கருவேப்பிலை வேணும்னாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக. இதுக்கு வந்து ஒரு வடம், கொஞ்சமாக வந்து அந்த ரோல் சிப்ஸு இல்லை சாதாரணமாக இந்த வடம் எது வேணாலும் நீங்கள் தொட்டிருந்து சாப்பிடும்போது, இல்லை அப்பளம் எது கூட வேணாலும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் புது டிஷ்ஷோட சந்திக்கிறேன். வணக்கம்.